வணக்கம் கேட்கலை உங்கள் அனைவரையும் டிவிஐயின் கலைக்கண் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் வாரந்தோறும் கலைத்துறை சார்ந்தவர்களை சந்திக்கும் இந்த நிகழ்ச்சியில் என்று ஒரு பிரபல பாடகியை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் மொழிகள் கடந்து பல மொழிகளிலும் பாடி வருகின்ற ஒரு சிறந்த பாடகர் அதோடு இந்தியாவிலும் உலகளாவிய ரீதியிலும் நன்கு அறியப்பட்ட ஒரு பாடகர் தமிழ் இசையுலகிலும் தொடர்ந்து போற்றப்படுகின்ற ஒரு பாடகியாக விளங்குகின்றவர் மகாலட்சுமி ஐயர் அவரை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் மகாலட்சுமி ஐயா வணக்கம் ஆமாம் உங்களுடைய பாடல்கள் உங்களுடைய குரல் வளத்தை எல்லோருக்குமே அறிமுகப்படுத்தி இருக்கும் பல மேடை நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் தொடர்ந்து பாடி வருகின்றீர்கள் குறிப்பாக உங்களுடைய பாடல்கள் ஹரிஹரனோடு தமிழில் பாடிய பாடல்கள் மிக பிரபலியமான பாடல்களாக இருக்கின்றன என்ன தொடர்பு இருக்கின்றது பொழுது எவ்வாறு அந்த பாடகர்களை தெரிவு செய்கின்ற பொழுது உங்களுக்கும் ஹரிஹரனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது அதை பற்றி சொல்லுங்க ஆக்சுவலி நான் முதல் பாட்டு பாடின பாட்டு ஹரிஹரன் சார் கூட தான் இளையராஜா சார் இசையில் அதுக்கு அப்புறம் நான் பாடின பாட்டு ரொம்ப ஹிட் ஆனது அந்த பாட்டு குறுக்கு சிறுத்தவழி முதலான ஹரிஹரன் சாரோட இந்த ரெண்டாவது பாட்டு அது ரேமான் சாருக்கு இந்த பாடின பாட்டு அந்த பாட்டு ஹிட் ஆன இந்த ரெண்டு பாட்டு மூலமா இந்த ரெண்டு பாட்டுனால ஐ திங்க் நிறைய ரசிகர்களுக்கு இந்த குரலோட இந்த ஜோடி அது ரொம்ப பிடிச்சி போனது அதனால அதுக்கப்புறம் நிறைய பாட்டு நான் அவரோடு தான் பாடுருக்கேன் தமிழ் படத்துல இது இங்கே மும்பை கனெக்ஷனும் இருக்கலாம் நானும் ஒரு ஹரிஹரன் சாரும் மும்பையில் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அந்த கனெக்ஷன் இருக்கலாம் இல்லை ஒரு குரல் ரெண்டு குரல் செந்தாப்புல ரசிகர்களுக்கு பிடிக்கிறது கூட ஒரு ஏதோ ஒரு அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் என்ன ஒரு விஷயம் உண்டு ஜஸ்ட் லைக் சித்ராஜி அண்ட் எஸ்பிபி சார் அந்த மாதிரி ஒரு ஜோடி அந்த மாதிரி என்னோடும் ஹரிஹரன் சரோடும் குரலோடு கிடைச்சது அதே போன்று ஜோடி திரைப்படத்தில் நீங்களும் எஸ்பி பி பாலசுப்ரமணியம் அவர்களும் பாடிய பாடலும் இன்றும் பலருக்கு பிடித்த பாடலாக இருக்கின்றது அந்த பாடல் ஒளிப்பதிவு அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த பாட்டு ஆக்சுவலி நான் நான் வந்து ரெஹமான் சருக்கு ரெக்கார்ட் பண்ணின முதல் பாட்டு குறுக்க சிறுத்தை வழி அடுத்த நான் கார்த்தால நான் வந்து மும்பை திரும்பி போர்த்தே அவர் வந்து இதுக்கு திரும்பி போகிற இன்னொரு பாட்டு இருக்குது வை டொண்ட் யூ ஸ்டே பேக் அப்படி சொன்னாங்க நான் சரி இன்னொரு பாட்டு ரெமாசருக்கு பாடுனா இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்கு கிடைக்காது ரெண்டு ரெண்டு பாட்டு ஒரு நாள்லேயே ரெண்டு நாளில் ரெக்கார்ட் பண்ண சரி நான் அந்த பாட்டு ஆல்ரெடி அந்த பாட்டு வந்து ஹிந்தி ஃபிலிம்காக ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்க அதே தமிழ் படம் ஜோடிக்காக அவர் வந்து அந்த பாட்டை வச்சுருந்தாங்க அப்போது நான் வந்து என்னோட போர்ஷன்ஸ் நான் பாடிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் மெட்ராஸ் சென்னைலேருந்து மட்ரா வீட்டுக்கு மும்பை போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இந்த பாட்டு யாரு பாட போறான்னு எனக்கு அப்போ தெரியல இந்த பாட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணி அது ரிலீஸ் ஆன பிறகுதான் எனக்கு புரிஞ்சது எஸ்பிபி சார் பாடிருக்காருன்னு இந்த முதல் பாட்டு நான் எஸ்பிபி சரோட பாடின பாட்டு தமிழ்ல இது அண்ட் ஐ திங்க் இட் திஸ் தி ஒன்லி சாங் எனக்கு எத்தனை ஞாபகம் இருக்கோ ஹெர்பே எஸ்பிபி சாரோட இந்த பாட்டு என் வைப்பு லத்தி பாடத்தில் இது ரெண்டு பாட்டு தான் பாடிருக்கேன் ம் சரி உங்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது இசை ஏஆர் ரஹ்மானோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைத்தது எப்படி நீங்கள் அவருக்கு அறிமுகம் ஆனால் நிறையா நாளாக நான் மும்பையில் வந்து அவருக்காக நிறையா மும்பைலேருந்து மியூசிஷியன்ஸ் வந்து அவரோடு அசிஸ்ட் பண்ணுவார் இல்லை வெல் அவர் மியூசிக் இல்லை அவர் ட்ரம் வாசிப்பாங்க இல்லை ஃப்ளூட்டு அந்த மாதிரி அப்போது அவ கூட எனக்கு தெரிஞ்சவா அவ மூலமாக எப்பவும் எனக்கு வந்து மும்பையில் இருக்கிறதே நீ எப்படி அங்கே இன்னும் போகலையா உன்னை வந்து அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தாரே முன்னணித்துக்கு தான் அங்கே இருந்தும் ஸ்டுடியோவிலும் உன்னோட பேச்சு நடந்தது ரேமான் சார் வந்து ஹா மஹாலக்ஷ்மி இஸ் கம்மிங்னு என்னமோ சொன்னாரே சின்ன இல்லையே எனக்கு அந்த ஃபோனே வரலையே ஒரே கவலையாக இருந்தது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் அந்த மாதிரி ரெண்டு மூணு மாதம் ஆச்சு அப்போ இப்போ வரும் கால் அடுத்த அடுத்த மாதம் வரும் கால் இருந்தது அப்புறம் எதிர்பார்க்காத சமயத்துல தான் அவங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க ஒரு அந்த மாதிரி வாய்ப்பு இப்போ சடன்லி ஒரு நாள் அவருக்கு ரொம்ப தெரிஞ்சவர் ரொம்ப பிடிச்சவர் தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார் மும்பையில் பிரிட்ஜ் பூஷன்னு அவர் மூலமா ஒரு கால் வந்தது அவர் வந்து அவர் எப்போவுமே பிரிட்ஜிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்பார் ஏதாவது நல்ல குரல் இருக்கா மும்பையில் எனக்கு சொல்லுங்க எனக்கு ரேமான் சார் எல்லாருக்கும் தெரியுமே ரேமான் சார் வந்து புது புது குரல்ல வந்து எப்போ அறிமுகப்படுத்துறார் படத்துல எல்லாம் அப்போ அவர் வந்து சொன்னா நான் எத்தனை மாசமா அவங்ககிட்ட சொல்றேன் இந்த மகாலட்சுமின்னு பொண்ணு நன்னா பாடுறான் ஆமா ஆனா அவளுக்கு தகுந்தாப்புல இந்த பாட்டு இல்லை இப்போ சொன்னா நீ அவளை வந்து ட்ரை பண்ணி பாருக்கு பிடிச்சதுன்னா அப்புறம் மற்ற பாட்டு பார்க்கலாம் சரி அவளை வர சொல்லுங்க அந்த பாட்டு முதலாக பாடினது தில்சேன்னு ஹிந்தி படத்துல ஒரு பா அஜ்னபின்னு ஒரு பாட்டு இருந்தது அதில் ஜஸ்ட் ரெண்டு வரி பிகினிங்ல அதுதான் முதலாக பாடின பாட்டு அவர் போன உடனே யார்ச்சனர் இந்த பாட்டுல நிறையா இல்லை உனக்காக நான் சனே பரவாயில்ல சார் உங்களுக்கு பாடுறதுக்கு ஒரு உங்கள்கிட்ட பாடணும்னு ஒரு ரொம்ப நிறையா இருந்து ஆசை அது இப்போ தீர்மானம் ஆறுது ஸோ ஐ டோன்ட் மைண்ட் அதை நான் சொன்ன மாதிரி அடுத்த நாள் ஹீ கேமி குறுக்கு செலுத்த விளையாண்ட வெளிமலரி சரி உங்களுக்கு அதற்கு முன்னர் சங்கர் எசான் லோய் அவர்களோடும் பணியாற்றி இருக்கின்றீர்கள் இந்த இசைத்துறையில் இவ்வாறானவர்களோடு பணியாற்றியதை என்று நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் சங்கர் எசான் லோய் எனக்கு வந்து மும்பையில் முத ரொம்ப நாளாவே தெரியும் அண்ட் சங்கர் எசான் லோய் அவர் தனிப்பட்ட இதுலேயே மியூசிக் பண்ணியிருக்காங்க ஆட் ஃபில்ம்ஸ் இந்த மா டெலிவிஷனுக்கு நிறையா அவளுக்கு இண்டிவிஜுவலாக கூட நான் நிறைய வேலை பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு படம் வந்தது அவள் நிறைய இந்த மாதிரி நம்ம தம் ஹிந்தி இந்த அட்வர்டைஸிங் நிறைய அந்த மாதிரி அந்த ஜிங்கிள்ஸ் சொல்லுவோமே அது நிறைய பண்ணியிருக்காங்க தனித்தனியா அப்புறம் அதில் வந்து ஒரு டிரெக்டர் இருக்காங்க இருந்தார் ஆனந்த் அவர் வந்து முதல் தடவை ஒரு ஹிந்தி ஃபிலிம் டிரெக்ட் ரெண்டாவது தடவை ஒரு ஹிந்தி ஃபிலிம் டிரெக்ட் பண்ணணும் அதில் வந்து புது மியூசிக் டிரெக்டருக்கு ஒரு சான்ஸ் தரணும்னு அவரோட இருந்தது ஆசை அப்போது அவர் வந்து எசான்ட்டு கேட்டாங்க நீங்கள் இந்த மியூசிக் தரவில்லான ஹெசான்னு சொன்னான் நான் பண்ணினானே என் கூட ஷங்கரும் லாயும் வேணும் எனக்கு அவள் நிறையா சின்ன சின்ன இந்த மாதிரி அட்வர்டைஸிங் எல்லாம் கூட பண்ணுவாள் அப்போது அது ஒரு ஜோடி ஒரு ட்ரீஓ கம்போசரோட இது அவ ட்ரீ ஓ கம்போஸும் அண்ட் அவளோட முதல் படம் தஸ் அதுலதான் நான் முதலாவது பாடு பாடினது ஹிந்தி பிலிம்ல அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் சங்கர் லாய்க்கு நிறைய பாட்டு பாடியிருக்கேன் ரொம்ப நிறைய ஹிட்ஸ் பாடியிருக்கேன் தமிழில் கூட ஆள வந்தான் கமல்ஹாசன் சார் ஃபிலிமோடு அந்த பாட்டு பாடிருக்கேன் தெலுங்குல ஒரு பாடம் வந்தது அதில் பாடிருக்கேன் அப்கோர்ஸ் ஹிந்தி நிறைய பாட்டு சரி இப்பொழுது நீங்கள் தமிழில் பல பாடல்கள் பாடியிருக்கின்றீர்கள் அதுபோன்று ஹிந்தியில் பாடி இருக்கின்றீர்கள் இதை தவிர ஏனைய மொழிகளில் பாடுகின்ற பொழுது எப்படி நீங்கள் அதற்கான பயிற்சியை செய்வீர்கள் என்றால் அதனுடைய உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும் அதற்கு என்னென்ன ஆயத்தங்களை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள் ஆக்சுவலி நான் மும்பையில் பிறந்தது வளர்ந்ததுனால எனக்கு வந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து ஈஸிலி எனக்கு அது வந்து நான் பிக்கப் பண்ண முடியும் மும்பையில் எல்லாருக்கும் தெரியும் பல பாஷைகள் இருக்கு அண்ட் எல்லாரும் கிட்ட எல்லாரும் கிட்டக்க இருக்க இருக்கா அப்போ அவளோட பேசி அந்த பாஷையில் எனக்கு கொஞ்சம் எனக்கு பாஷாவோட ரொம்ப ருச்சி இருக்குது முதல்லந்தே அப்போ நான் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி மராட்டி பெங்காலி தமிழ் அஃப்கோர்ஸ் கன்னடா ஒரியா இந்த லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியும் எனக்கு எனக்கு இந்த எனக்கு ரொம்ப பாஷ பாஷில ருச்சி இருக்கு அதனால நான் எப்பவுமே எழுதி அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அந்த சூப்பர்வைசர் அவர் யாராவது இருப்பா அவர்கிட்ட கேட்டு அது எழுதி வச்சுப்பேன் அப்புறம் அடுத்த தர அதே மாதிரி ஏதாவது பாட்டு வந்து அந்த வேர்டு வந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் தெரியும் அந்த வேர்டு என்னது இது எழுதி அந்த பிராக்கெட்ல வந்து பாடுறதே அந்த பிராக்கெட்ல வந்து அதோட என்ன மீனிங் இருக்கும் அதை எழுதிடுவேன் அப்போ பாடுறதே அதை பார்த்தானா அந்த அந்த லைன் என்ன கன்வே பண்ணணும் இல்லை அந்த லைனோட அர்த்தம் என்ன பாட்டு மட்டும் பாடுறது சகஜானும் இல்லை ஆனால் பாட்டு மட்டும் பாடினா போராது அந்த பாட்டு என்ன சொல்லுறது அந்த பாட்டோட என்ன ஃபீலிங் மீனிங் அது கூட அதுதானே பாட்டு அதுக்காக நான் வந்து எப்பவுமே ஹிந்தில தான் எழுதுவேனா எழுதி அதுல அதோட மீனிங் எழுதி

ரொம்ப நல்லா பாடுவாங்க அஹ் ரொம்ப நல்ல குரல் எங்க அம்மாக்கு ஒரு கணீர்னு ஒரு குரல் சொல்லுவோமே குரல் அம்மாக்கு கர்நாடிக் கிளாஸுகள் அம்மா ரொம்ப பாடுவாங்க அதனால குழந்தையில குழந்தையிலே நாங்க வந்து நாங்க நாலு அக்கா தங்கைகள் எல்லாத்தோட மூத்தவ கல்பநாயர் அதுக்கப்புறம் பத்மினி ராய் ஷோபா அதுக்கப்புறம் நான் அப்போ அம்மா வந்து அஹ் குழந்தையா இருக்கிறது எனக்கு என்னன்னா ஞாபகம் இருக்க அம்மா ஆத்துல பாடுவா நாங்க எல்லாரும் பின்னோட பாடின்னு இருப்போம் அப்போ ஏதோ அம்மாக்கு அப்போயே தெரிஞ்சுது எல்லாேருக்கும் குரல் நல்லா இருக்கே அண்ணா ஒரு சங்கீத ஒரு டிசைப்பிள் சொல்லுவோமே அது அம்மா ஒரு ட்ரூ டிசைப்பிள் இப்போ ரொம்ப சின்னதாக இருக்கிறதே அம்மா வந்து எல்லாருக்கும் குரல் நல்லா இருக்கேன் அண்ணா குரல் நல்லா இருந்தால் மட்டும் போகாது சாதகம் பண்ணணும் அதுக்காக சாதகம் பண்ணுறதுக்காக ஒரு சரியான குருட்ட கற்றுக்கணும் மியூசிக் கற்றுண்டாதான் பின்ன ரொம்ப நாள் பாடுறதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் சொல்லுவோமே அது ரொம்ப முக்கியம் அப்போது அம்மாவும் அப்பாவும் பேசினாங்க ஆனால் நாங்கள் பாம்பேல பிறந்தது வளர்ந்ததுனால நாங்கள் ஹிந்துஸ்தானி கிளாஸுக்கள் அவள் வந்து எப்படி அது எனக்கு தெரியாது கர்நாட்டிக் இல்லாத ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் தரலான்னு இப்போ நாங்கள் ஹிந்துஸ்தானி கிளாஸிக்கல் கற்றுனோம் ஆஃப்கோர்ஸ் அம்மாட்டேருந்து ஆற்றுல கர்நாடிக் கிளாசிக்கல் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுனோம் அப்போது எல்லாரும் சேர்ந்து உக்காந்து குருஜிகிட்ட நாங்கள் கற்றுப்போம் அந்த அது அப்புறம் ஆற்றுல வந்து பூரா ஹோல் டே நாங்கள் வந்து ஏதாவது ஒரு மியூசிக் கேட்டுருப்போம் இல்லை கசல்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லை கிளாசிக்கல் ரொம்ப பிடிக்கும் இல்லை தமிழ் பாட்டு இல்லை மராட்டி அபங்க் மராட்டி பஜன்ஸ் அது ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து கேட்போம் அப்புறம் அந்த பாட்டு ஒரு பாட்டை எடுத்து அதோட அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சாதகம் பண்ணுவோம் நாங்கள் வந்து தன்னோடு வந்து செப்பரேட்டாக ரியாஸ் இல்லை சாதகம் பண்ணுவோம் நாங்கள் பாடுறதே இன்னொரு அக்கா அங்கே இருந்தானா என்னோட அக்கா இருந்தானா அவள் ஏதாவது கரெக்ட் பண்ணுவா இல்லை யாராவது பாடினா நாங்கள் அந்த மாதிரி தானே கற்றுக்க முடியும் நம்ம நம்ம எத்தனை எங்க குருஜி சொன்ன மாதிரி நீங்கள் எத்தனை தன்னோட சாதகம் அப்புறம் மற்றவாளை கேட்டு கற்றுக்குறளோ அதுதான் உங்களை வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டா ஆக ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கு நான் சின்னதுலேருந்தே இவாளோட அக்கா பெரியா நான் எல்லாத்தோட சின்னவ இவள் எல்லாரும் ஆற்றுல ஏதாவது பாடிட்டுருப்பா அதை நான் கவனமா கேட்பேன் அதை திருப்பி பாடி காமிப்பேன் அப்புறம் அவ இல்லது அது எதாவது ராங்கா தான் எனக்கு கரெக்டாக சொல்லி தரணும் பலர் உங்களுடைய குரலை தொலைக்காட்சியிலும் திரைப்படங்கள் வாயிலாகவும் பார்த்திருப்பார்கள் என்று நேரடியாக உங்களுடைய குரலை கேட்க போகின்றார்கள் மகாலட்சுமி ஐயரின் குரலில் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலின் ஓர் வரிகளை இந்த நேரத்தில் பாட கண்டு 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 கொண்டேன் தொடும் தூரத்திலே வெண்ணிலவு கொண்டேன் என் கண் பார்த்தது என் கை சேருமோ கை சேராமலே கண்ணீர் சேருமோ கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் காதல் முகம் கண்டுகொண்டேன்

சிவி கலைக்கண் நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகி மகாலட்சுமி ஐயர் கலந்து கொண்டு தன்னுடைய இசை அனுபவங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் நீங்கள் இசைப்பியில் ஐயா ரஹ்மானுக்கு ஆஸ்கர் விருதை பெற்றுக் கொடுத்த பாடலை கூட அதோடு சேர்ந்து பாடிய அனுபவம் மிக்கவர் அந்த விருதுக்குரிய பாடல் வழிவந்த போது உங்களுடைய மன்னிலை எப்படி இருந்தது ஒலிப்பதிவில் இந்த பாடலுக்கு ஒரு ஆஸ்கார் விருது உலகளாவிய விருதில் கிடைக்கும் என்று நினைத்தீர்களா அது பற்றி சொல்லுங்கள் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி நம்ம எனக்கு அஃபோர்ஸ் ஆல் இண்டியன்ஸ் ஆர் ஸோ ப்ரவுட் அதுவும் எல்லாத்தோட நிறைய நம்ம ரஹ்மான் சர்க்கு இந்த மாதிரி ஒரு ஆஸ்கர் பதவி கிடைச்சிருக்காரு ஐ திங்க் இட் மேக்ஸ் அஸ் ஆல் வெரி வெரி ப்ரவுட் ஆஸ் இண்டியன்ஸ் இந்த பாட்டை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு டெலிவிஷன் சீரீஸ்க்காக நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் மிஷன் உஸ்தாத்னு அப்போ ரஹமான் சார் அந்த ஷூட்டு முடிஞ்ச முடிஞ்சது அன்னைக்கு ராத்திரி ஒரு ரெண்டு மணிக்கு இருக்கும் அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட் அமைச்சர் வந்து ஒரு பாட்டு ரெமான் சருக்கு ரெக்கார்ட் பண்ணணுமா நீங்க இப்போ பண்ணுவீங்களா நான் ரொம்ப டயர்டா இருந்தேன் ஆனால் ரேமான் சரோட ரெக்கார்ட் பண்றது வந்து நீங்க எத்தனை டயர்டா இருந்தா கூட ஒரு தடவை அந்த ஸ்டுடியோக்குள்ள போனானா உடனே ஒரு எனர்ஜி ஒரு உணர் உணர்ச்சி வரும் எப்படி தெரியாதாது அவர் இந்த பாட்டை சொல்லி தந்தாங்க அந்த பாட்டு அந்த ராத்திரி ஒரு ரெண்டு மூணு மணிக்கு ஆரம்பிச்சு காத்தால் விடிகால நாங்கள் முடித்தோம் முடிச்சுட்டு ஆற்றுல வந்து ஏதோ ரெண்டு மணி நேரம் தூங்கிருக்கோம் அப்புறம் திருப்பியும் அதே ஷூட்டுக்கு திருப்பியும் போனோம் அப்போ எனக்கு கொஞ்சம் கூட மனசுல இல்லை இந்த பாட்டு வந்து இந்த மாதிரி அமையும் இந்த மாதிரி ரொம்ப லோகம் பீப்புளுக்கு இந்த மாதிரி பிடிச்சி போகுன்னு அதுக்கு மேலே இந்த பாட்டு வந்து ஸ்லம் டாக் மில்லியனர்னு ஒரு படத்தில் வரும் அந்த படம் இத்தனை பெரிய ஹிட் ஆகும் இத்த ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகும் ஆஸ்கர் மட்டும் இல்லை இந்த படத்துக்கு ஆஸ்கர் அவார்ட் கிராமி அவார்ட் பாஃப்டா அவார்ட் இருக்கிற இன்டர்நேஷ்னல் அவார்டு எல்லாம் இந்த சாங்கு கிடச்சிருக்கு அந்த பாட்டில் நான் ஒரு சின்ன பங்கு அதனால அது எனக்கு ரொம்ப பெரிய அபிமானமோட விஷயம் நான் எப்போவுமே கொஞ்சம் ஃபன்னாக எல்லார்டும் சொல்லுவேன் அந்த ஆஸ்கரோட ஒரு நகம் என்னோடு அதே மாதிரி கிராமிய அவார்டு கிடச்சிருக்கு ஐ திங்க் இட் இஸ் அ மோமெண்ட் ஆஃப் பிக் ஜாய் அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் அந்த பாட்டோட ஒரு சின்ன பங்கு நான் கூட திங்க் இட்ஸ் சரி இதே தவிர இன்னும் பல இசையமைப்பாளர்களுக்கு நீங்கள் இப்பொழுது பாடி வருகின்றீர்கள் குறிப்பாக இமான் போன்றவர்களுக்கும் தமிழில் பாடி இருக்கின்றீர்கள் புதிய இசையமைப்பாளர்களோடு பணியாற்றுகின்ற அனுபவம் எப்படி ஒன்றுங்கிறது உங்களுக்கு கிடைக்கின்ற பாடல்கள் அத்தனையுமே ஒரு சூப்பர்ஹிட் பாடலாக மாறுகின்றது அதுக்கான ரகசியம் என்ன ஐ டோன்ட் நோ ஐ திங்க் என்னோட ஆடியன்ஸ் வேறு என்று சொல்லுவேன் ஐ திங்க் நான் ஒரு பாடின பாட்டு ஈமான் சரோடு கண்ணு ரஜினி முருகன் ஒரு படத்துல ரொம்ப ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு தமிழ் பாட்டு பாடினேன் அந்த பாடலுக்கு ஒரு இது ஒரு சிறப்பு இருந்தது யூடியூப்பில் வெளிவந்த பாடலில் அதிகமாக பார்த்த பாடல் என்ற ஒரு பெருமையும் கிடைத்தது ஆமா ஒரு மோர் தென் பிஃப்டி சிக்ஸ்டி மில்லியன் வியூஸ் இருக்கு ஆல்ரெடி இமான் சார் முதல்ல கூட ஒரு ரெண்டு மூணு பாட்டு பாடிருக்கேன் கண்ணதாசா கண்ணதாசா வருவாயா அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவரோட ஒரு பாட்டே பாடலை அப்புறம் சடன்லி அவர் வந்து மும்பையில் வந்து இந்த பாட்டுக்காக கூப்பிட்டார் அந்த பாட்டு கூட கொஞ்சம் அந்த ஸ்டைல் கொஞ்சம் அந்த எனக்கு நார்மலி எனக்கு ரொம்ப ரொமான்டிக் அந்த மாதிரி சாங்ஸ் கூட இது இது ரொமான்டிக் சாங் தான் ஆனால் அதோட கொஞ்சம் அந்த அந்த நம்ம கொஞ்சம் நாடோடி பாட்டு ஸ்டைல் அப்போது எனக்கு பாட்டு கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிது ஆனால் இத்தனை பெரிய ஹிட் ஆகுன்னு எனக்கு தெரியல அண்ட் இந்த பாட்டுக்காக எனக்கு வந்து ஃபில்ம் ஃபேர் ஐஃபா அவார்டோட நாமினேஷன் கூட கிடைச்சது இதே நேரத்தில் நீங்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு சாஸ்திரிய சங்கீதத்தை படித்து பின்னர் திரை இசைக்கு வருகின்ற பொழுது உங்களை நீங்கள் மாற்றி இருப்பீர்கள் இசைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் உங்களை அறிய நீங்கள் மேற்கொண்டீர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து படத்துக்கு பா நம்ம வந்து கிளாசிக்கல் பாடுறது ஆற்றுல வந்து டிவோஷனல் மியூசிக் பாடுறது அப்புறம் திரைப்படத்துல வந்து பின்னின் பாடகியா ஆகிறது வந்து இந்த ரொம்ப பெரிய ரொம்ப டிஃப்ரெண்ட் விஷயம் ஏன்னாக்க பின் பாடகியா நம்ம நம்மளுக்காக பாடுறது பின் பாடகியா ஒரு ஆக்ட்ரஸ் அந்த ஆக்ட்ரஸோட முகத்துலேருந்து நம்ம வாய்ஸ் வருது அப்போ அதுக்காக அந்த ஸ்டைல் முதலாவது பாட்டு என்ன ஸ்டைலோ அந்த பாட்டு அதை அனுபவிக்கணும் அந்த பாட்டை வந்து அந்த ஸ்டைலை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுண்டு பாடணும் ரெண்டாவது எந்த ஆக்ட்ரஸ்க்கு மேலே அந்த வாய்ஸ் நம்ம பாட போகிறோமோ அந்த அந்த ஆக்ட்ரஸ் எல்லா ஆக்ட்ரஸோடும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இல்லையா அவளோட ஸ்டைலு பா ஒரு அவ அந்த அவ பாடுற ஒரு ஸ்டைல் இருக்குது அது கொஞ்சம் புரிஞ்சுண்டானா நம்ம கூட முதல் காலத்தை சொல்லுவா அவ அந்த ஆக்ட்ரஸ் பாடுற மாதிரியே இருக்கேன் உங்கள் குரல் இல்லை உங்கள் குரல் அப்படியே அமைஞ்சிருக்கேன்னு அப்போ அதுக்கு வந்து அந்த பின்னின் பாடுக்கு அதோட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு அந்த ஆக்ட்ரஸ்னா அந்த ஆக்ட்ரஸ் இப்போ சில ஆக்ட்ரஸஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க இப்போ அந்த பாட்டு கூட அந்த மாதிரி அவளோடு அந்த இதை மனசில் வச்சுட்டு பாடணும் சில ஆக்ட்ரஸ் ரொம்ப பப்ளியாக ரொம்ப ஹாப்பியாக அவளோடு அது தெரியறது அதை நினைச்சு அது அவளோட அவளோட கொஞ்சம் அவ படம் வந்திருந்த படம் எல்லாம் பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுன்னு பாடுனா அவா அது அவளே பாடினா மாதிரி இருக்கும் அந்த பாட்டு அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே சமயத்தில் வந்து கிளாசிக்கல் எல் இது நிறையா பேருக்கு தெரியும் கிளாசிக்கல் படித்த உடனே திரைப்படத்தில் பாடுறது ரொம்ப சகஜம் இல்லை அது ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ் நீங்கள் வந்து கிளாசிக்கல் கற்றுனா ரொம்ப அது ரொம்ப அட்வான்டேஜ் பாடுறதுக்கு ஆனால் அதுக்கு மேலே வாய்ஸ் மாடுலேஷன் ஒன்று இருக்குது வாய்ஸ் த்ரோ நம்ம குரலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ சாஃப்டாக பாடணும் டைனமிக்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் ஒரு கிளா இ இந்த மாதிரி படத்தில் பாடு பாட ஆரம்பித்த உடனே தான் எனக்கே புரிஞ்சுது இப்போ மியூசிக் டெரக்டர் இன்னும் கொஞ்சம் த்ரோ வேணுமா இன்னும் கொஞ்சம் பிரைட்டா பாடுங்கம்மா இல்லை இன்னும் கொஞ்சம் அனுபவிச்சு பாடுங்கம்மா இல்லை இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஹஸ்கியாக பாடணுமா இந்த வரி இந்த வரி வந்து இப்படி பாடணும் இந்த வரி வந்து இப்படி பாடணும் இதெல்லாம் வந்து மியூசிக் டைரக்டர்கிட்ட வந்து ரிஹர்சல் பண்ணுறதே இல்லை ரெக்கார்டிங் பண்ணுறதே தான் புரியும் அது வந்து அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்திய தொலைக்காட்சிகள் பலவற்றில் நீங்கள் ஒரு ஜட்ஜ் ஆகவும் பங்கு பெற்றிருக்கின்றீர்கள் இப்பொழுது வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஜட்ஜாக கடமையாற்றுவது உங்களுடைய காலத்தில் அவறான ஒரு நிலை இருந்திருக்காது வாய்ப்பை பெறுவதற்கு இந்த அளவுக்கு உதவியாக இருக்கின்றது இவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலமாக ஐ திங்க் இட் இஸ் வாய்ப்பு டெஃபனெட்டா இந்த இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் வர்றதுனால நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது முதல்ல நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி டெலிவிஷன் ஷோஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது ஐ திங்க் ஒன்றும் ரெண்டு கூட ஒன்று ரெண்டு கூட இல்லை அப்போ அதனால் எங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கணும்னா நாங்கள் வந்து மியூசிக் டிரெக்டர் போயிட்டு சந்திக்கணும் எங்கள் சிடி தரணும் இல்லை அவருக்கு முன்னால் பாடணும் இல்லை அவர் ஸ்டூடியோவில் கூப்பிட்டு மைக்கு பின்னால் பாட சொல்வார் அந்த வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுவார் அதுலேருந்து தான் கிடச்சா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்போது வந்து இந்த ரியாலிட்டி டெலிவிஷன்ஸ் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வந்தனால நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நேரவே இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோவில் பாடுறது அப்புறம் இந்த மாதிரி லட்ச லட்ச மில்லியன்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் அவளுக்கு முன்னால் பாடுறது அவளோட எக்ஸ் அப்ரிசியேஷன் கிடைக்கிறது அதே அப் அதே பார்த்தானா ஆற்றுலேயே உட்காந்துன்னு சில மியூசிக் டிரெக்டர்ஸ் எப்போவாது இந்த சேனல்ஸ் எல்லாம் பார்க்குறா ஏதாவது ஒரு குரல் ஒரு குரல் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு குரல் இருக்கும் இந்த பாட்டுக்கு இந்த குரல் கரெக்டாக அமையும் இல்லை இந்த ஆக்டருக்கு இந்த குரல் கரெக்டாக அமையும்னு அவள் அங்கேருந்து அந்த சிங்கரை வந்து எடுத்து ஒரு அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்போ எனக்கு தோன்றது இந்த மாதிரி ரியாலிட்டி டெலிவிஷன்ஸ் மூலமாக வந்த ஆர்டிஸ்டெல்லாம் ரொம்ப லக்கி அண்ட் ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அண்ணா ஏன்னாக்கா எங்கள் டைமில் இத்தனை ஈஸியாக இல்லை இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு திடீர்னு வந்து நேற்றுக்கு கேட்ட ஒரு வாய்ஸே நாள் வாளுக்கு சான்ஸ் கிடைக்கிறது ஸோ இட் இஸ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த யங் சிங்கர் மேலே பட் ஐ திங்க் இட் இஸ் வண்டர்ஃபுல் இந்த மாதிரி நிறையா டேலண்ட் நம்மளுக்கு முன்னேறிந்து இங் இங்கேருந்து கூட நிறையா இப்போ டேலண்ட் வந்து அங்கே வந்து பாடுறான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்போது இட்ஸ் அ வெரி வெரி வண்டர்ஃபுல் தாட் சரி இதே நேரத்தில் நீங்கள் இசைபி ஐயா ரஹ்மானோடு சேர்ந்து பல மேடை நிகழ்ச்சிகளை வழங்கி உலக நாடுகள் பலவற்றுக்கும் சென்றிருக்கின்ற இந்த மேடை அனுபவத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத நடந்திருக்கும் ஒரு சம்பவம் ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் இருந்தால் சொல்லலாம் நிறையாவே இருக்கு ஒரு ரெமான்சரோட முதல் தடவை நான் வந்து வேர்ல்ட் டூர் பண்ணினேன் அதுல வந்து கேனடால கூட வந்து நாங்கள் அந்த அந்த நிகழ்ச்சி எனக்கு இப்போ கூட நான் ஞாபகம் இருக்கும் எனக்கு அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் மேடையில் ரமான் சோரோட கூட இருந்தேன் அதில் சேர்ந்தாப்பில் எஸ்பிபி சரோட முதல் தடவை மேடையில் பாடினேன்னா அவரோட பாட்டு ரோஜா அவரோட பாட்டு அது தவிர ரெமா ஹரிஹரன் சார் இருந்தார் ஷங்கர் மகாதேவன் இருந்தார் சோனு நிகம் இருந்தார் உதித் நாராயண் கார்த்திக் எல்லாரும் இன்னும் வந்து இது அது எனக்கு ஒரு அன்பர்கட்டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் பத்து பதினெண்டு சிங்கர்ஸ் இருந்தோம் நாங்க ஒரு பதினஞ்சு ஷோஸ் பண்ணினோம் நாங்க இந்தியா அண்ட் அப்ராட் அதுக்கு அது தவிர நிறைய சங்கர் ஹெசான் லாயோட நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணிருக்கேன் ஹரிஹரன் சார் கூட நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணிருக்கேன் கனடால கூட ஒரு தடவை அவரோட வந்திருக்கேன் அது தவிர நான் என்னோட சோலோ கான்சர்ட்ஸ் கூட நிறையா பண்ணுவேன் இந்த டைம் கூட ஒரு கான்சர்ட் பண்ண வந்திருக்கேன் ஸோ இட் இஸ் வெரி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ திங்க் பின்னின் பாடகியா நம்ம பாட்டு ரசிகர்கள் கேட்கறா ரசிக்கிறா பிடிச்சிருக்குன்னு சொல்றா ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அவார்டோட அந்த வியூ நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு மேடல ஏறி நின்னப்பறம் ஒரு பாட்டு ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்ச உடனே ஒரு கிளாப்ஸ் கிடைக்கிறது அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஐ திங்க் எங்கேயும் கிடைக்காது சரி இந்த நிகழ்ச்சி நிறைவு நேரம் நினைவு கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு பாடலையும் நாங்கள் உங்களோட கேட்கப் போகின்றோம் அது குறுக்கு சிறத்து அலை அந்த பாடல் அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற இருக்கின்றோம் எங்களுக்கு பாட முடியுமா ஒரு கண்ணில் நீர் கசிய உதட்டு வழியுசர் கசிய உன்னால சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனதே അട ആത്തോടെ വിഴ്ദോട പോവത് പോഞ്ചുടാം പിന്നോടേ അടക്കാല മറന്ന് കാട്ട് മരമ കുറുക്ക് സിത്തവളേ എന്ന കുങ്കുമത്തിൽ കരച്ചവളേ നെഞ്ചിൽ മഞ്ജത്തീച്ചു കൊളി കയ്യിൽ എന്നെ കൊഞ്ചം പൂസായേ என்ன கொஞ்ச அருமையாக இருந்தது உங்களுடைய இசை அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கனடாவால் ரசிகர்களுக்கும் உலக ரசிகர்களுக்கும் சொன்னமைக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் பல பாடல்களை நீங்கள் பாட வேண்டும் தமிழில் கூடுதலாக பாடி இன்னும் பல பாடல்களை நமது ரசிகர்கள் ரசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட மகாலட்சுமி ஐயர் உங்களுக்கு நன்றி 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 நேர்கள் இதுவரை பார்த்தது கலைக்கண் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் பிரபல பின்னணி பாடகி மகாலட்சுமி ஐயர் மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு கலைஞரோடு சந்திப்போம் அதுவரையில் நன்றி வணக்கம்